வணக்கம், நான் தமிழ்ச்செல்வன். இது தமிழ் மொபைல் யூடியூப் சேனல். எலெக்ஷன் வந்து ரொம்ப வேகமாக நெருங்கிட்டு இருக்கு. ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. ஏப்ரல் 6 எல்லாரும் எலெக்ஷன் ரெடி ஆகிட்டு இருக்கோம். இப்போ இந்த தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி நம்ம நேற்று ஒரு அப்டேட் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு அப்டேட் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, திமுக தேர்தல் அறிக்கை, அதிமுக தேர்தல் அறிக்கை, இது ரெண்டு ஒரே மாதிரியா இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாத்துக்குவோம். அப்புறம் நேத்து நம்ம ஒரு விஷயம் பேசணும், இந்த 1000 ரூபா 1500 ரூபா ஒரே மாதிரி இருக்கும், ஆனா அதுல உள்ள பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்ததா வந்து நம்ம வாழ்க்கையினுடைய ஆதாரம் அப்படின்னா நம்ம மொழி. மொழி சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா எப்பவுமே திமுகவும் அதிமுகவும் இதுல நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம அதை தாண்டி எதுவும் யோசிக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி உணர்ச்சிகரமான விஷயங்களை நம்ம மேல திணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிளான் வந்து இந்த ரெண்டு தேர்தல் அறிக்கையிலயும் ஒரே மாதிரி இருக்கும். அதுல என்னன்னா, இந்த இருமொழி கொள்கை அப்படியே ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த இருமொழி கொள்கைனா என்ன, இது எப்படி உள்ள வந்தது அப்படின்னா, சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மொழிவாரி மாநிலங்களா பிரிக்கப்பட்டது. இதுல பெரும்பான்மையா இருக்கப்பட்ட மொழியான ஹிந்தியை வந்து தேசிய மொழி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. தமிழ் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி, திராவிட ஏரியா, அதாவது சொல்லப்போனா கரெக்டா ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, இந்த பார்டர் டச் தமிழ்நாடு, இங்கதான் வந்து தமிழ் லாங்குவேஜ் அதிகமா ஸ்போக்கன்ல இருந்துங்காட்டி அப்படியே விட்டாங்க. உலக பொதுமுறையா இருக்கலாம், ஆனா இந்தியாவை பொறுத்தளவு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் தமிழ் லாங்குவேஜ் இருந்தது. அதனால மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிறப்போ தமிழ் வந்து ஒரு சின்ன இடத்துல குறுகி போச்சு. அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஹிந்தியை வந்து தேசிய மொழியா அறிவிச்சதுலேருந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்குமே ஹிந்தியை ஒவ்வொரு மாநிலங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய ஆசைதான். அது எந்த கவர்மெண்டா இருந்தாலும் அதுக்கான முயற்சிகளை செய்யும். ஒரு வகையில் நம்ம ஆழமா யோசிச்சோம்னா அது சரியான முறை தான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். காமராஜர் காலத்திலேயே ஆரம்பிச்சாங்க. காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறப்போ இந்திரா காந்தி பீரியட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மொழி வந்து திணிக்கப்பட்டுச்சு. கம்பல்சரியா செகண்ட் லாங்குவேஜா நீங்க கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான போராட்டங்கள்ல வந்து திராவிட கழகங்கள் ரொம்ப முன்னெடுத்ததுனால அன்னைக்கு அந்த காலத்து இளைஞர்களும் அந்த காலத்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமா உள்ள வந்தாங்க. அதுல ஃபேமஸ் ஆகி இன்னைக்கு மினிஸ்டர் ஆனவங்கள நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி போராட்டங்கள்ல தான் திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சியா இருந்துச்சு. அதுல வந்து போராடி ஜெயிச்ச அறிஞர் அண்ணா தான் வந்து முதலமைச்சரா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் முதலமைச்சரா வந்து அமர்ந்தார் அப்படி. ஆனா இதுக்கு அறிஞர் அண்ணா ஒரு விளக்கம் சொன்னதா, எல்லா திராவிட கழகத்திலயும் ஒரு பேச்சு இருக்கு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி ஒரு வழி, ஆங்கிலம் ஒரு வழி அப்படின்னா, ஆங்கிலம் வந்து பெரிய கேட்டு, ஹிந்தி வந்து சின்ன கேட்டு. அவரு ஏன் அப்படி சொன்ன அப்படி அப்படின்னா, பெரிய கேட் மீன்ஸ் உலகம் ஃபுல்லா பேசுற மொழி வந்து இங்கிலீஷ், ஒரு குறிப்பிட்ட இந்திய தேசத்துக்குள்ள மட்டும் பேசுற மொழி வந்து ஹிந்தி. ஒரு நாய் போறக்கு பெரிய வழி என்ன, சின்ன வழி எதுக்கு, தனித்தனியா ரெண்டு வழி எதுக்கு, பெரிய வழியே போதும் அப்படின்னு அவரு சொன்னதா வந்து இப்பவும் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ உதாரணம் வந்து 1968 நடந்த சம விஷயம் 2020 சொல்ல போனா ஒரு 30-50 வருஷமே ஆயிடுச்சு அவர் சொன்னதுல இருந்து. அதுக்கப்புறமும் இன்னைக்கும் அதையவே சொல்லிட்டு இந்த திராவிட கட்சிகள் வந்து மூணாவது மொழிக்கான கதவை திறக்கவே மாட்டேங்கிறாங்க. சரி, கதவை திறக்காட்டி பரவாயில்ல, இதனால என்ன லாஸ் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மூணாவது ரெண்டு மொழி கொள்கைத்தான் நாங்க ஃபாலோ பண்ணோம்னு சொல்ற இவங்க, மூணாவது மொழியான லாங்குவேஜ் வந்து தமிழ்நாட்டில் இல்லைன்னு இவங்கனால சொல்ல முடியாது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஏழைகளுக்கு மட்டும்தான் இல்லை, நீங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும்தான் வந்து ஹிந்திங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து புறந்தள்ளிடுறாங்க. அதே நீங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல கம்பல்சரியா ஹிந்தி வந்து தேர்ட் லாங்குவேஜா இருக்கு. தேர்ட் லாங்குவேஜ் இருந்தா கூட அவங்க அதனுடைய அத்தியாவசியத்தை சொல்லி 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 ஹிந்தியை வந்து ஆட்டோமேட்டிக்கா கத்துக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் பிரைவேட் டியூஷன் வச்சு ஹிந்தி கத்துக்கிற காலங்கள் வந்துருச்சு. ஆனாலும் ஹிந்திக்கு ஒரு விதமான செலவு பேரண்ட்ஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சு கூட கவர்மெண்ட் வந்து இருமொழி கொள்கையை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் அதுல தெளிவா இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு மனநிலைமை? இவங்களே வந்து டிஎம்கே மினிஸ்டர்ஸ் ஸ்கூல் காலேஜ் இருக்கு, இவங்க ஏடிஎம்கேலையும் டிஎம்கே மினிஸ்டர்ஸ் வந்து ஷேர்ஸ் வச்சிருக்காங்க ஸ்கூல்ல, இது எல்லாத்துக்கும் பப்ளிக்கா தெரியும். அதை இருக்கிறப்போ ஏன் இவங்க ஹிந்தியை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல விடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சோம்னா ஒரு விதமான ஷாக்கிங் நியூஸ் தான். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற எல்லா ஜாப்லயுமே பிரைவேட் ஜாப்ல வந்து சாரி கவர்மெண்ட் ஜாப்ல போனீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட் ஜாப்ல ஹிந்தி ஒரு
இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இது மூலியமாவே நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் ஹிந்திக்காரங்களுக்கு வந்து தட்டி பறிக்கப்படுது. மிக முக்கியமான துறைகள்ல அனைத்திலையுமே ஹிந்தி தெரிஞ்சவங்க மட்டும்தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுல வேலை செய்யற நிறைய பேருக்கு தமிழ் லாங்குவேஜே தெரியாம இருக்கு. உடனே நம்ம ஆளுக்கு என்ன சொல்லுவாங்க, போராடி அவங்களையெல்லாம் வெளியில் துரத்தணும், நம்ம தான் அந்த வேலைக்கு போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவன் வச்சுட்டு இருக்கிறது ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜ், ஓகேங்களா. நம்ம ஏன் அடிஷ்னல் லாங்குவேஜ் ஒன்று கத்துக்கூடாது? கத்துக்கிறதுனால என்ன தப்பு? கத்துக்கிறதுக்கான முயற்சிகளை கதவை திறந்து விடலாமே. நீங்க வந்து வேலை வாய்ப்புகள்ல முன்னுரிமை கொடுக்கறப்ப தமிழுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போன்னு சொல்லுங்க. வேலைக்கு சேரவனுக்கு கம்பல்சரியா தமிழ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல வேலை செஞ்சிருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுகள்லயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல உள்ள வரைக்கும் ஒரு சட்டத்தை போடுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபா இருந்தா கூட எங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்ல தமிழ் லாங்குவேஜ் தெரியாதவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போடுங்க. நீங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட் போறீங்க, டிக்கெட் வாங்குறீங்க, அங்க டிக்கெட் கொடுக்கறவங்களுக்கு ஹிந்தி இங்க தமிழ் தெரியுங்கிறது எந்த அளவு உத்தரவாதம்? ஆனா அவருக்கு ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், அது கன்ஃபார்ம். ஆனா தமிழ் தெரியுங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அதை தடுக்கிறதுக்கு திமுக அதிமுக எந்த முயற்சியும் பண்ணல. ஆனா ஏழை மாணவர்கள் ஹிந்தி கத்துக்கவே கூடாது, அடுத்த தலைமுறையும் மூணாவது கணக்க ஒரு மொழியை வந்து கத்துக்கவே கூடாது அப்படிங்கிற மனநிலையில இருக்காங்க. ஜெயலலிதாவுக்கு நாலு மொழி தெரியும், கலைஞருக்கு நாலு மொழி தெரியும், ஏன் வெங்கட்ராமன் வந்து குடியரசுத் தலைவர் இருந்தாடி அவருக்கு 12 மொழி தெரியும், நரசிம்மராவுக்கு 4 மொழி தெரியும். இன்னைக்கு இருந்த நம்மளுக்கு இருக்கிற பிரதமர்கள் அத்தனை பேருக்கு சர்வசாதாரணமான 4 மொழி 5 மொழி தெரியும். ஒரு முதலமைச்சராக இருக்கவங்களுக்கு 5 லாங்குவேஜ் தெரியும், மினிஸ்டரா இருக்கவங்க 3 லாங்குவேஜ் 4 லாங்குவேஜ் கத்து வச்சுக்கிறாங்க. ஆனா ஏன் ஏழை குழந்தைகள் மட்டும் இன்னொரு மொழியை கத்துக்கூடாது? தாய்மொழி பற்று இருந்ததுன்னா வேலை வாய்ப்புல தாய்மொழிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். எங்கெல்லாம் வேலை வாய்ப்புல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான கதவு திறந்திருக்கோ அங்கெல்லாம் சத்தமே ஓடாம டிஎம்கே டிஎம்கே மினிஸ்டர் கம்முன்னு உட்காந்துக்கிறாங்க. ஆனா ஏழைகள் எங்காவது ஹிந்தி கத்துட்டா ஹிந்தியை பத்தின அறிவு வளர்த்துட்டா அவங்க உள்ள பூந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு மனோநிலைமை எல்லாத்துக்கும் இருக்கு. ஹிந்தி வந்து ஒரு காமன் லாங்குவேஜ் தான், ஹிந்தி வந்து ஒரு மோசமான விஷயம் கிடையாது. ஆனா நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஹிந்தியவே ஒரு மோசமான விஷயங்கிற மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. மொழி தான் ஹிந்தி, சமஸ்கிருதம், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உங்களுக்கு எது தேவைப்படுதோ கம்பல்சரியா அதை நீங்க கத்துக்கிட்டு தான் ஆகணும். ஹிந்தி கத்துக்கிறதுனால எந்தவித மைனஸும் கிடையாது. ஆனால் கத்துக்கிறதும் கத்துக்காம இருக்கிறதும் அவங்களுடைய உரிமை, கத்துக்கிற உரிமையவே நான் தடை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுதான் இந்த இரு மொழி கொள்கை. இது வந்து வெரி வெரி டேஞ்சரஸ். அடுத்த தலைமுறையும் இன்னொரு மொழிக்கான கதவை அடைக்குது. இது இப்ப இல்ல, ரொம்ப வருஷ தேர்தல் இருக்கையில எப்பவுமே இருக்கிற விஷயம்னு சொன்னா இந்த இருமொழி கொள்கை. இது 1968 இருந்து எடுத்துட்டான், 2021 வரைக்கும் இந்த வரி இல்லாத தேர்தல் அறிக்கை இருக்கவே இருக்காது. ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிற விஷயத்தை பத்தி முதலமைச்சரோ எதிர்கட்சி தலைவரோ எந்த காலத்திலயும் வீரியமா பேச மாட்டாங்க. இது எப்பவுமே இதுல கரெக்டா இந்த கொள்கை முடிவு எடுப்பாங்க. இந்த கொள்கை முடிவு கம்பல்சரியா குடிமக்களுக்கு எதிரானது, குடிமக்களுக்கு அதை புரிய வைக்கணுங்கிற இவங்களுக்கு மைண்ட் செட்டப் எப்பவுமே இருக்காது. இதெல்லாம் கம்பல்சரியா நிறைவேறும். நான் ஆக்சுவலி தேர்தல் அறிக்கையை பத்தி சொல்லும் போதே சொல்லியிருக்கிறேன், மக்களுக்கு பாதகமான விஷயங்கள் கம்பல்சரியா நிறைவேறும் அப்படின்னா இந்த இருமொழி கொள்கை. அதுல வந்து ஸ்டாலினும் எடப்பாடியுமே ஒரு அண்ணன் தம்பின்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய தேர்தல் அறிக்கையில நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அதை மறுபடியும் மேலும் மேலும் பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.